உறவுகளுக்கு வணக்கம். நத்தம் எஸ்எஸ் ரேடியோவில் இருந்து அஹர் ஜே ராதி. இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் எஸ்எஸ் ரேடியோ நத்தம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டுமல்லாம நம்மளோட உறவுகள் எல்லாருக்குமே நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சதும் வீடியோக்கு அப்புறம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளோட வீடியோ பத்தின கருத்துக்களை தெரிவிங்க. அது மட்டும் இல்லங்க, இது முக்கியமான ஒரு வீடியோவும் கூட. சோ ஸ்கிப் பண்ணாமங்க ஃபுல்லா பாருங்க. ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனுக்கு மிக சுலபமாக பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். இதை வந்து என்னோட அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். அதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னோட ஆசிரியர் என்னிடம் வந்து உனக்கு எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் தெரியுமா என்று கேட்டார். நான் படித்ததெல்லாம் மறந்துட்டு திரு திருன்னு முடிச்சேன். உடனே என்னோட ஆசிரியர் என் பக்கத்துல வந்துட்டு 8 8 போனா 4 8 எவரெஸ்ட் சிகரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், 8848 மீட்டர். அப்போது எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர். இதுதான் அவங்க சாதாரணமா சொல்லி கொடுத்திருக்காங்க. 8 8 போனா 4 8 எவரெஸ்ட் சிகரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோன்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வரலாறு. வரலாறுல பார்த்தோம்னா அந்த போர்கள் நடந்த ஆண்டுகள், மன்னர்களோட பெயரு, அவங்க ஆட்சி செய்த இடம், இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி பண்ணி பண்ணியே எந்த ஆண்டு எந்த மன்னருக்கு என்ன போரு எந்த இடம் அப்படிங்கறதே நம்ம குழம்பி போய் இருப்போம். ஆனா ஆசிரியர் வந்து உடனே நம்ம கிட்ட கேட்கும் போது என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழுமொழின்னு முழிச்சுக்கிட்டேதான் இருப்போம். அப்படிதான் என்னோட ஆசிரியர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, முதல் பாணிபட்டு போர் நடந்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானு எப்பயும் போல திரு திருன்னே முழிச்சே. மாத்தி சொன்னாலோ எல்லாரும் சிரிப்பாங்களே, சோ அதனால எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருந்துருவோன்ட்டு அமைதியாவே இருந்தேன். அப்பதான் என்னோட ஆசிரியர் சொன்னாங்க, சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் உடனே ஆன்சர் பண்ணிட்டேன், ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும்ல ஆகஸ்ட் 15. ஓகே, குடியரசு தின விழா கொண்டாடப்படும் நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுவும் நமக்கு தெரியும்ல. உடனே நானும் சொல்லிட்டேன், டீச்சர் ஜனவரி 26 டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க, அப்புறம் ஏன் பாணிபட் போற மட்டும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டீர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து எல்லாமே நிறைய ஆண்டுகளா வருதா, ஞாபகம் வச்சுக்க முடியல, படிச்சாலுமே அது மறந்து மறந்து போகுது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, அதுக்குரிய பதில் தான் நான் உன்கிட்ட கேட்டேன், அதுலயே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எனக்கு புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க டீச்சர் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் நாள் வந்து ஆகஸ்ட் 15, அந்த 15 முதலில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து குடியரசு தின விழா கொண்டாடப்படும் நாள் வந்து ஜனவரி 26, அதை இரண்டாவது வச்சுக்கோ. அப்ப 15 26 1526 இந்த ஆண்டுதான் முதல் பாணிபட் போர் நடந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது முதல் பாணிபட் போர் நடந்த ஆண்டு 1526. அழகா வந்து என்னோட ஆசிரியர் வந்து எனக்கு அருமையா சொல்லி கொடுத்திருந்தாங்க. இதை வச்சுதாங்க சொல்றேன், ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனுக்கு மிக சுலபமாக பாடத்தை சொல்லி கொடுக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட படிப்பு முறைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதாவது நம்மளோட குழந்தைகளோட படிப்பு முறைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதாவது மனப்பாடம் பண்ணி படிக்காமல் புரிந்து படிச்சாலும் ஞாபகத்துல இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? நம்மளோட வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்மளோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.